எபேசருக்கு எழுதின நிருபம் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்கள். ஐக்கியத்தில் தேவ சமூகம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். ஒருமனப்பாடு, ஐக்கியம், சமாதான கட்டு இவைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான ஒன்று. சத்துரு சபைகளுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குவான், குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குவான், சபைக்கு சபைகள் பிரிந்து போய் இருக்கிறது, வேலை ஸ்தலத்திலே பிரிவினைகளை உண்டாக்குவான். பலவிதமான பிரிவினையின் ஆவிகள் குடும்பங்களுக்குள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும். ஆனால் நாம் எல்லாரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நம் எல்லாரையும் உண்டாக்கினவர் ஒரே தேவன். ஆமென். ஜாதி பிரிவினைகள் ஏராளம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. சபைக்குள்ளே வந்தாலும் சபை மக்கள் இந்த ஜாதி பிரிவினைகள், பல ஊர் பிரிவினைகள், பலவிதமான ஆவி உடைய மக்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆவி உண்டு. ஒவ்வொரு ஊரில் இருந்து வருகிற மக்களுக்கும் ஒரு விதமான ஆவி இருக்கும். அந்த ஆவியை விரட்டிடணும். ஊர் ஆவி கைவேத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னாலேயும் சில ஆவி இருக்கும். இந்த ஆவிகளை விரட்டணும். அல்லேலூயா கைவேத்து கர்த்தரை துதிப்போம். அந்த ஆவிகளை விரட்டி அடித்து நாம் எல்லாரும் ஒரு மனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோம். ஆமே. அதற்கு ரொம்ப தேவை. ஆண்டவர் சொல்கிறது, சபையில் ஐக்கியம் உடையவங்களாக இருக்கணும்னா நம்முடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்மகிட்ட என்ன குணம் இருக்குதோ அப்படி தான் நம்ம கிரியை செய்வோம் ஐக்கியத்தில். அதனால் இங்கே எழுதப்பட்டிருக்கு மிகுந்த மனத்தாழ்மை. எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள், மிகுந்த மனத்தாழ்மை. இது எப்படி வரும்? மிகுந்த மனத்தாழ்மை எப்படி வரும்? லேசில் வராது. மிகுந்த மனத்தாழ்மை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை வச்சிருக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான ஆட்கள், ஒத்து போகாத ஆட்கள், புரிந்து கொள்ளாத ஆட்கள், கொஞ்சம் வித்தியாசமாக சத்தமாக பேசுகிற ஆட்கள், என்ன சொன்னாலும் மாறாத ஆட்களை வச்சிருப்பார். அவங்க மத்தியில் நாம் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக இருக்கிறோமா? பெண்களுக்குரிய அலங்காரமே சாந்தமும் அமைதியுமான ஒரு குணம் இருக்கணும். எப்படி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கணும். சத்தம் உயருதா? புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு எதில் தெரியும்னா, நீ சத்தம் போடாமல் அவரை எப்பவும் குறை சொல்லாமல் இருக்கிறியா, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாந்தமாக இருக்கிறியா என்பதை கண்டுபிடிக்க முடியும். எப்பவும் குறை சொல்லி எப்பவும் அவரோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் நீ அவரை மதிக்கலைன்னு அர்த்தம். புருஷனுக்கு முக்கியமானது மதிப்பு தான். அதை புரிந்து கொள்ளணும். ஒரு கணம் கொடுக்கணும். அவர் புருஷனாக இருக்கிறதுனால அவர் முதலாவது உண்டாக்கப்பட்டார். அவர் முதல்ல வஞ்சிக்கப்படவில்லை. அவர் தேவனுடைய டைரக்டாக சாயலிருந்து வந்தவர். அவர் ஒரு தூதன். அவர் ஒரு தூதன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சபையில் முக்காடு போடணும்னு சொல்லியிருக்குது தலையை பெண்கள் எல்லாம். எதுக்கு? இது தூதர்கள் இருக்கிறாங்க. புருஷர்கள் எல்லாம் தூதர்கள். அவங்களுக்கு முன்னால் நல்லா கொஞ்சம் முக்காடெல்லாம் போட்டு இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் வர வர அதெல்லாம் மக்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. முக்காடு போட்டால் ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி
கொடுத்துருக்கிறார். அன்பினால் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும், நீடிய பொறுமை வரணும். என்ன பொறுமை? நமக்கு கொஞ்சம் பொறுமை இருக்குது, ஆனால் ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே நீடிய பொறுமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஐக்கியம் இல்லாமல் போயிடுது. இந்த ஐக்கியத்துக்கு இந்த நல்ல குணங்களை உருவாக்கி அன்பினால் ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும், தாங்கணும் என்று எழுதப்பட்டிருக்குது. அன்பினால் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும். தாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு செடி இருக்குது, அது ஒரு மாதிரி சாயுதுன்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு கம்பு ஒன்று கொடுத்து அதை தாங்கி உறுதியாக வைப்பாங்க. அதை போல் குடும்பத்தில் இருக்க சில ஆட்கள் ஒரு மாதிரி சாயுவாங்க. சாயும்போது அவங்கள தாங்கிறதுக்கு நம்ம இருக்கணும். ஒரு செஞ்சாஞ்சா மனைவி தாங்கணும், மனைவி சாயிற மாதிரி இருந்தால் யார் தாங்கணும், புருஷன் தாங்கணும். பிள்ளைகள் சாய்வாங்க, அந்த சாயிற பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும். அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது டீச்சர் திட்டி இருக்கும், நீ உருப்பிட மாட்டே, உனக்கெல்லாம் படிப்பு வராது அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போய் வருவாங்க. இந்த ஸ்கூலை விட்டுட்டு நான் வேறு ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அந்த ஸ்கூலில் போனால் திட்டாமலாம் இருப்பாங்க. அதனால் சொல்லி கொடுக்கணும், நீ இந்த ஸ்கூலில் படி, உன்னை உற்சாகப்படுத்துகிறான். என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பிள்ளைகளை அன்போடு கூட என்ன செய்யணும், தாங்குகிற ஒரு குடும்பம் அந்த பிள்ளைகளுக்கு தேவை. ஊழியர்களை தாங்கணும் அப்படின்னு பைபிள் சொல். ஊழியர்களும் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும், ஊழியர்களை தாங்கணும், விசுவாச குடும்பங்களை தாங்கி நடத்தணும். இப்படி விதவைகளை தாங்கணும், கஷ்டப்படுகிற மக்களை தாங்க வேண்டும். அன்பினாலே நீங்கள் தாங்குங்கள். ரெண்டாவது, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு ஒரு ஐக்கியம் வரணும்னா, ஒரு சமாதானம் வரணும்னா, ஒரு ஒருமனப்பாடு குடும்பங்களுக்குள் வரணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். சமாதான கட்டினாலே ஒருமனதை ஒருமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டெய்லி சண்டை வரும், டெய்லி ஏதாவது ரெண்டு பேர் இருக்கும்போது சமாதானத்தினுடைய கட்டு போயிடும். சமாதான கட்டு போயிட்டுன்னா, ஒருமனம் போயிட்டுன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. உங்களை ஐக்கியம் இல்லைன்னா, மூணு காரியம் பின்னால் நான் சொல்லி கொடுப்பேன், மூணு காரியம் ஐக்கியம் இல்லைன்னா மூணு காரியம் நடக்கும். ஒன்று, ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு போயிடும், ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு போயிடும். மனுஷர்களோடு நம்ம ஐக்கியம் இல்லை, சபையில் ஐக்கியம் இல்லைன்னா தேவனுக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியம் போயிடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் ஐக்கியம் இல்லைன்னா உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் போயிடும். ரெண்டாவது, உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும். எதுக்கு தடை வரும்? உங்கள் ஜெபம் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் அது மேலே போயிட்டு கீழே திரும்ப வந்துடும். காரணம், உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கணும்னு பைபிள் அழகாக சொல்லுது, ரெண்டு இடத்துல சொல்லுது. உங்கள் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். உன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. கணவனும் மனைவியும் பற்றி சொல்லும்போது அது அழகாக சொல்லியிருக்கு, உன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. அப்போ ரெண்டு பேரும் ஐக்கியமாக தான் இருக்கணும். எவ்வளோ ஜெபம் பண்ணுறா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறா, எத்தனையோ காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படலை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர். தடையை உண்டாக்குறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருமனப்பாடு இல்லாததுனால ஜெபத்துக்கு தடை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால், ஐக்கியமாக இல்லைன்னா சந்தோஷமாக இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? சண்டை போட்டால் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் சண்டை போடும்போது அப்படின்னு சொல்ல முடியுமா? சந்தோஷம் உனக்கு போயிடும், உனக்கு இருக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் போயிடும். இந்த மூணு காரியம் வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் நாம் எல்லாரும் சமாதான கட்டுனால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் தாங்கி, சமாதான கட்டினால் ஒருமனப்படுவதை காத்து கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த
இந்த மாதம் முழுசும் நாங்கள் ஒரு நேரம் கூட சண்டை போட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து தொடர்ந்து அதை காத்து கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் பார்க்குறோம். இந்த சமாதானத்தினாலே நாம் ஒருவரையும் காத்து கொள்ளணும். சபைக்குள்ள நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் ஏழு காரியங்களை அசிவாரமாக இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். ஒன்று, நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை பார்க்கணும். சபைக்குள்ளே இருக்கிற நம்முடைய அழைப்பு என்ன? நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை, இயேசு ஒரு நாள் வரப்போகிறார், நாம் எல்லாரும் அவரோடு கூட போக போகிறோம், அவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்ற நம்பிக்கை, நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற ஒரே நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த நம்பிக்கை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, இயேசு வருவார் என்கிற ஒரே நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. அந்த ஒரே நம்பிக்கையில் நாம் எல்லாரும் இணைந்து அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகினால் அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பதாக. ரெண்டாவது, ஒரே சரீரம். நாம் எல்லாரும் அநேகராக இருக்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி அவயவங்களாக தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரத்தில் அமையம் இருக்கிறது போல ஒவ்வொரு தொழில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு ஊழியம் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள், இந்த ஊழியங்கள் எல்லாம் சேர்ந்து சபையில் கிரியை செய்தால் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம வாயில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருமுனப்பட்டு ஒரு சுவிசேஷ ஒரு ஊழியத்தை செய்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்த நம்ம எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால், நம்ம எல்லோரும் ஒருமனமாக ஒரு ஆத்மாவை ஒரு ஆதாயப்படுத்தோன்னு சேர்ந்து செயல்பட்டால் ஒரு சரீரத்துக்கு வளர்ச்சி உண்டாகுமா உண்டாகாதா? ஒரு மனமாக நின்று எப்படியாயும் ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவர்கிட்ட நான் நடத்துவேன் சொல்லி கை வைத்து நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுப்போமே. எத்தனையோ ஆத்மாக்கள் ரோட்டில் தடிக்கி விழுந்தால் கூட ஆத்மாக்கள், ஆண்டவரே ஒரு ஆத்மாவை எனக்கு தாரும், இந்த டிசம்பருக்குள்ளே எனக்கு ஒரு ஆத்மாவை தாருன்னு சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து அவயவங்களாக செயல்பட்டால் எவ்வளவு ஆச்சரியமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியுமா? முடியாதா? எத்தனையோ ஆத்மாக்கள் ஆவலாக இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சரீரமாக செயல்படணும். சினிமா தியேட்டரில் வந்து உட்கார்ந்துட்டு போகிற மாதிரி சபையில் உட்கார்ந்துட்டு போகக்கூடாது. உனக்கு ஒரு பர்பஸ் உண்டு இந்த சபைக்கு வந்ததுனால, ஒரு நோக்கம் உண்டு இந்த சபையில். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கம், கிறிஸ்துவின் சரீரத்தில் நீ ஒரு அவயவம், நீ செத்த அவயவமாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒரே சரீரம், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? கை வைத்து காண்பீங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆவியான ஒரே ஆவியானவர் அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். ஆமேன். ஒரு ஆளோட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுதா? ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? இவங்க என்ன சேலை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன செய்திருக்காங்க, வெளிப்பிரகாரமாக தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இயேசு, அவங்களுக்கு உள்ளே இருக்கிற வரங்கள், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆண்டவர் வச்சிருக்கிற நல்ல தன்மைகள், இதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை மாற்றி, நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஆவி, நாம் ஆராதிக்கிறவர் ஒரே கர்த்தர். ஆமே. ஒரே கர்த்தரை ஆராதிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே விசுவாசம்,
என்ன விசுவாசம்? நமக்காக இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார். அவரை நம்ம விசுவாசிக்கிற அந்த ஒரே விசுவாசம் நம்ம வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடியது. ஒரே ஞான ஸ்நானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஞான ஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரே தேவன், இந்த ஏழு ஒரே என்கிற காரியத்தினால நம்ம ஐக்கியப்பட்டிருக்க முடியும். ஆகையினால் ஆண்டவர் நம்முடைய சபைக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை தருவாராக. எல்லாரும் கை வைத்து, இயேசுவே இந்த ஐக்கியந்தான் உம்ம சமூகத்தை கொண்டு வரும், பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரும். எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் தடை வராதபடி அதை நாங்கள் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். சில நேரத்தில் சிலருக்கு, ரெண்டு பேருக்கு ஐக்கியம் இல்லாமல் கொஞ்சம் நாளாக இழுத்துட்டுனா, ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே ஐக்கியம் இல்லாமல் இழுத்துட்டுனா அதுலேயே பழகிடுவாங்க. அதிலே என்ன செய்வாங்க, பழகிடுவாங்க. மனைவி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதிலே பழகிட்டாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனால் என்ன இருக்காது, ஐக்கியம் இருக்காது. இது ஏதோ இவருக்கு நம்ம கட்டிட்டோங்க, அந்த கடமையை செய்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு தேத்திக்கிடுவாங்க. இவரும் அப்படியே இருந்துட்டு பேசாமல் பேசாமல் வெளியே அடிக்கடி வெளியே ஓடிடுறது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லி வெளியே போயிட்டு அவர் பாட்டு வருவார். அவர் பிந்தி வந்தாலும் அந்த அம்மாவுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் போனதுனால அவர் எப்போ வந்துட்டு போட்டோம், அது அவர் அவருடைய வட்டத்துக்குள்ளே அவர் இருப்பார், நான் ஏன் வட்டத்துக்குள்ளே இருப்போம். நாங்களும் பிள்ளைகளும் ஒரு பக்கம் சேர்ந்துடும். சரியா, முக்கால்வாசி பிள்ளைகள் யார் பக்கம் சேருவாங்க, அம்மா பக்கம். உங்களுக்கு நல்லா தெரியுது, முக்கால்வாசி. ஏன்னா ஐயா அவர் வெளியே எப்போ போயிட்டுருப்பார், அம்மா தான் எங்கே இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால பிள்ளைகளெல்லாம் அம்மா பக்கம் சேர், ரைட்டோ தப்போ யார் பக்கம் சேர்ந்துருவாங்க, அம்மா பக்கத்தில் இருப்பாங்க. ஐயா பரதாமல் இருப்பார், வந்துட்டு வந்துட்டு போவார். வாழ்க்கையில் இதெல்லாம் மாறணும். கை வைத்து நல்லா, இயேசுவே எத்தனை வயசாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், இந்த காரியங்களில் நமக்கு இருக்கணும். சரி, எபேசியர் 4:31-32 வாசிங்க. எபேசியர் 4:31-32, சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கசப்பும், கோபமும், கோபமும், மூர்க்கமும், என்ன சகலவிதமான கசப்பு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கசப்புன்னா என்ன செய்யும், கசப்பை நாக்கில் வச்ச உடனே என்ன செய்யும், கசக்கும். எதுலெல்லாம் தெரியும், முகத்தில் தெரியும். கசப்புனா முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் உனக்கு கசப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அளந்து அளந்து பார்க்கறது உன் முகம்தான். சகலவிதமான கசப்பு. சரி, அடுத்தது கோபமும், சகலவிதமான கோபம். கோபம் என்கிற இந்த குணம் இருக்கு பாருங்க, கோபம், பயங்கரமான கோபம். அந்த கோபத்தை முற்றிலும் நம்ம வாழ்க்கையை விட்டு நீக்கிறதுக்கு அதுக்கு டைம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த கோபம் எனக்குள்ளே இருக்குது, இதை மாற்றும். இல்லை எனக்கு கொஞ்சம் இரத்த கொதிப்பு இருக்குது, அதனால் கோபம் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. இரத்த கொதிப்பையும் கத்தர் மாற்ற முடியும். இரத்த கொதிப்புனால இல்லை, இது உனக்குள்ள சந்ததி சந்ததியாக இருக்கும். உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் இருந்திருப்பார். இந்த மாதிரி கோபங்கள் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து, அவர் சாந்தம் குணங்கள் ரொம்ப, அவரை வேதனைப்படுத்தினாலும் மன்னிக்கிற குணம் உடைய அந்த சகல கோபமும் மூர்க்கமும், மூர்க்கம், மூர்க்கம்னா நல்ல பாம்பு மாதிரி சீர்றது. மூர்க்கம், கோபம் மாத்திரம் இல்லை, மூர்க்கம் சீர்றது, உருமுறது, இதுகளெல்லாம் மாறணும். அடுத்தது கூக்குரலும், கூக்குரல், சத்தம் போடுறது, ஓன்னு கத்துறது, பக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிடுறது. என்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே இவ்வளவு சத்தம் வருது, இவன் பாட்டையும் படிச்சுக்கிடுறான், அல்லேலூயா வேறு சத்தமாக சொல்லிக்கிறான். வாழ்க்கையில்
இவங்க கூக்குரல் இருக்குது. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவ்வீதிகளில் அவருடைய சத்தம் கேட்கப்படலை. ஹல்லேலூயா, ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தின. அடுத்தது தூஷணமும். தூஷணம், கெட்ட வார்த்தைலாம் சில ஆள் பேசுது. அந்நிய பாஷை ஒரு பக்கம் பேசும், வீட்டுக்கு போனால் தாய் பாஷையில் நல்ல பாஷை வர மாட்டேங்குது. ஒரு அம்மா அவன் புருஷன் பேசுகிற கெட்ட வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு, பாஷை கொஞ்சம் கேளுங்க. தூஷணமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள்னு சொன்னால் எதெல்லாம் பக்தி விருத்தி இல்லாத வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தையெல்லாம் தூஷணமான வார்த்தை தான். இந்த உலகத்தில் சில வார்த்தையை தூஷண வார்த்தைன்னு வச்சுருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு நீ பக்தி விருத்தி இல்லாமல் எந்த வார்த்தை பேசினாலும் சரி அது தூஷணமான வார்த்தை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தூஷணமான வார்த்தையை விட்டுருங்க. அடுத்தது மற்ற எந்த துர்க்குணமும், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, நீங்க கடவது ஒருவருக்கொருவர் தயவாயும், தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். மனப்பூர்வமாக மன்னிச்சிடும், மன்னிச்சு அதை மறந்து அதை விட்டுறணும், மன்னிக்கணும். நீங்கள் எவ்வளவு அளவு மன்னிக்கிறீங்களோ அப்படித்தான் தேவன் உங்களை மன்னிப்பார். மன்னிக்கிற நீங்கள் குணத்தை பைபிளில் பரமண்டல ஜபத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே நாங்கள் செய்த எங்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் எந்த அளவு மற்ற மக்களை மன்னிக்கிறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் ஆண்டவருடைய மன்னிப்பு இதுவைகள் இருந்தால் தான் நம்முடைய சபைக்குள்ள ஐக்கியம் இருக்கும், தேவ சமூகம் இருக்கும். லூக்கா 15:28 வாசிப்போம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறான், ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் மூத்த குமாரன், ரெண்டாவது இளைய குமாரன். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான குணம் இருக்குது. தகப்பனை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அன்புள்ளவர், தகப்பன் அன்புள்ளவர். அவர் கொஞ்சம் அவருக்கு சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த ஒரு மகன் அந்த சொத்தெல்லாம் பிரிக்கணும் பார்க்குறான். கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்த்துருப்பார், அவன் கேட்கலை, கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் கொடுத்து அனுப்பினாலும் தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்கள், எப்போ மகன் திரும்ப வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, தகப்பனுடைய ஒரு அன்பை நம்ம பார்க்குறோம், தகப்பனுடைய எதிர்பார்ப்பை பார்க்குறோம். தகப்பன் மகனை பார்த்த உடனே இவன் சொத்துக்களெல்லாம் அழிச்சானே, இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே தூர தேசத்துக்கு, இவன் போய் அப்படியே போயிடட்டோனுங்கிற எண்ணம் அவர் தகப்பனுக்கு இல்லை. அந்த தகப்பன் அப்படியே தன் மகனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கே வர்றான், வர்றதை கண்ட உடனே அவன் ஒரு மாதிரி தான் வர்றான், ஆனால் தகப்பனுக்கு தன் மகனுடைய நடை தெரியும், கைவேத்து மகனுடைய நிலைமை தெரியுது. அந்த தகப்பன் ஓடுகிறான். நல்ல தகப்பன்மார் இன்றைக்கு குடும்பத்தில் தேவை. கைவேத்து ஹல்லேலூயா, ரெண்டு கைவேத்து கர்த்தரை துதிப்போம். சரி, அநேக தகப்பன்மார் பிள்ளைகளை பற்றி கவனிக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒரு ஒய்ஃப் தகப்பன் கணவன் எப்படி இருக்கணும்னா, அவர் ஒரு லீடராக இருக்கணும். யாராக இருக்கணும், சம்பாதிச்சு போடுறவராக மாத்திர கூடாது, லீடராக இருக்கணும். எந்த லீடராக இருக்கணும், அவர் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை இப்படி நடத்துவோம், நம்ம குடும்பத்தை நம்ம நடத்துவோம், நம்ம நான் செய்கிறேன் எல்லாத்தையும், நம்ம நான் பார்க்குறேன் நின்று என்னெல்லாம் இருக்குது. இதெல்லாம் லீடர்ஷிப்பில் தகப்பன் இல்லாதனால யார் லீடராக மாறிடுறான், யார் லீடராக மாறிடுறான், வீட்டு அம்மா மாறிடுறாங்க. வீட்டு அம்மா லீடராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் படைத்தார் இல்லை? ஆண்டவர் ஆதாமை பார்த்து தான் சொல்கிறார், நீ
இந்த பூமியை ஆண்டு கொள்ள உன்னை படைச்சிருக்கேன். நான் ஒன்னியத்தான் முதல்ல படைத்தேன். இந்த அம்மாவை உனக்கு யாராக படைச்சிருக்கிறேன்? இந்த உதவியாகத்தான் உனக்கு படைச்சிருக்கிறேன். இப்போ எல்லாமே தலைகளாக மாறிட்டு இந்த அம்மா தான் இவருக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கிறதா? உதவி செய்யணும். இந்த அம்மா கண்டிப்பாக அந்த அம்மா உதவி செய்யணும். ஆனால் மாறிப்போச்சு. இந்த காலத்தில் ஒரு கல்யாணம் கட்டுற பிள்ளைகள்லாம் புருஷன்தான் இப்போ காலையிலே எழும்பி காப்பி போட்டு மனைவி கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது தப்பு ஒன்றும் இல்லை. அவள் சோமலாவை போனால் அப்படி செய்யலாம். ஆனால் இவர் காப்பி போட்டு கொடுக்குறோன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதே பழக்கமாக மாற்றிடாத, அவருக்கு நல்ல துணையாக இருந்து உதவி செய்து லிஃப்ட் அப் பண்ணணும். ஆமாம், புருஷர்கள் கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையாக. தகப்பனுடைய அன்பு அந்த மகனை கண்ட உடனே அவன் நட அவனுடைய இதெல்லாம் பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்கிறார்? அதான் சரி, உன் பிள்ளை உன் பக்கத்தில் வருதா? உன் பிள்ளை உன் பக்கத்தில் வர முடியுதா? சில தகப்பன்மாரை கண்டாலே பிள்ளைகள் என்ன செய்யுது? ஓடிடுது. எப்போ இவர் சிங்கம் போல் இருக்கிறார், இவர் அக்கௌண்டண்ட்டாகவே இருக்கிறார், வீட்டுக்கு வந்தாலும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஓடியது. ஒரு அப்பா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அம்மாமார்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிச்சிடக்கூடாது. உங்கள் அப்பா இப்படி தாண்டா, அவர் நான் என்னையும் என் கூட இருந்தாண்டா இப்படி தாண்டா இருக்கிறாரு, இப்படியே சொல்லி கொடுத்து உங்கள் அப்பா எப்படின்னு நினச்சா சின்ன பிள்ளைகளுக்கு வயசு உள்ளே விழுந்துட்டு நான் போயிடும். அப்பா நல்லவர். ஆமே ஹல்லேலூயா. அப்பா தாண்டா நம்ம குடும்பத்தை நடத்துகிறாரு. அவர் நடத்தலைன்னா சேர்ந்து நடத்துவோம்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேணும். கைவேத்து நல்ல கத்திர தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ரெண்டு கைவேத்து ஆண்டவரே தோத்திரம் பண்ணுகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். அதனால ஒரு தகப்பன். ரெண்டாவது, சகோதரர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை. இளைய குமாரன் வந்துட்டான், தகப்பனுக்கு சந்தோஷம், அவர் கொண்டாடுறாரு. மூத்த குமாரன் என்ன செய்கிறாரு? கோபம் வருது மூத்த குமாரனுக்கு. இவன் எப்படி திரும்ப வந்தான்? இவன் சொத்தில் அவன் ஏற்கனவே பங்கு எடுத்துகிட்டு போயிட்டானே, இனிமே நம்ம சொத்துலையும் பங்கு கேட்பானா அப்படிங்கிற எண்ணம். இவன் வெளியே சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போனவன் வேசிகள் இடத்துல அழித்தான்னு சொல்லி குறை சொல்கிறான். எந்த சகோதரர்கள் ஒருத்தருக்கொத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஒருத்தருக்கொத்தர் கோபமாக இருக்கிறாங்களோ, ஒருத்தருக்கொத்தர் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தகப்பனை பார்த்து சொல்கிறான், தகப்பனே நான் இவ்வளவு வருஷம் உம்மை கூட நான் இருந்தேன், என்னுடைய நண்பர்களோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ என்ன செய்யலை, எனக்கு அடிக்கலை. உம்மை சொத்தை அழிச்சிட்டு போன இவன், துன்மார்க்கமாக வாழ்ந்த இவன் திரும்ப வந்தபோது இவனுக்கு நீர் ஆடு அடித்து கன்று குட்டி அடித்து கொண்டு எனக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கலை. தப்பான எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. நீ உங்கள் அப்பா கூட இருக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் சண்டை தான் வரும். தகப்பன் சொல்கிறார், நீ என் கூட இருக்க, எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்குரியது தான் மகனேன்னு சொல்கிறார். ரெண்டு கை வைத்து ஆண்டவர், இந்த உலகத்தில் நாங்கள் பொருளுக்காகவோ சொத்துக்காகவோ அல்லா விட்டால் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நாங்கள் உண்மையாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. சகோதரத்துவம் ரொம்ப தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். ரெண்டு பேருக்கு கான்ஃப்ளிக்ட் உண்டாயிட்டு, ரெண்டு பேருக்கு பிரச்சனை உண்டாயிட்டு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எல்லோரும் சொல்லுங்கள், பிரச்சனையை தீர்க்கணும்னு சத்தமாக சொல்லுங்கள். பிரச்சனையை தீர்க்கணும் சத்தமாக சொல்லுங்கள். பிரச்சனையை தீர்க்கணும். பிரச்சனையை யார் தீர்ப்பா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் பிரச்சனையை முதலாவது தீர்க்கிறதுக்கு, உனக்கு உன் வாழ்க்கையில் தப்பு நீ செய்யாட்டாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீ தான் முதல் அடி எடுத்து வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். மற்ற 5:23 நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் நீ என்ன செய்யணும்? காணிக்கே நீ அங்கே பலிபீடத்தில் வச்சுட்டு நீ போ, அவங்க கூட ஒப்புரவாயிட்டு
வந்து காணிக்கை செலுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிகள் முதல் ஸ்டெப் எடுக்கணும். ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்தவர்கள் முதல் ஸ்டெப் எடுக்கணும். நான் தப்பு செய்யலை, அவங்க தான் தப்பு செய்தாங்க, அவங்க என்கிட்ட வரட்டும்னு இருந்தால் காரியம் சால்வ் ஆகாது. புருஷன் வீட்டில் உன்னை அடித்து அனுப்பிட்டாங்க, நீ வீட்டை விட்டு போயிட்டேன், அங்கே உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க போலீஸுக்கு போ, அப்படி போ, இப்படி போம்பாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அவர் போலீஸில் போய் ரெண்டு அடி வாங்கினா, அவர் என்னை அடித்ததுக்கு ரெண்டு அடியாவது வாங்கணும்னு நினச்சினா காரியம் சால்வ் ஆகாது, காரியம் சால்வ் ஆகாது. சில ஆட்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, புருஷன் விட்டு விட்டு ஓடி போயிட்டு பாஸ்டரை கூப்பிட்றாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படியாவது எங்களை சேர்த்துவீங்க அப்படின்னு சொல்கிற ஆட்களை பார்க்கணும். பாஸ்டருக்கு அந்த ஊழியம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் அவ்வளோதான், வீடு வீடாக போக வேண்டியது தான். நீ போன ஆள் நீ அந்த ஸ்டெப் எடுத்து முதல் அடி எடுத்து போனேன்னா அது சரியாகும். ஆமென். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் என்ன உண்டாயிட்டு, பிரச்சனை உண்டாயிட்டு. யார் சால்வ் பண்ணுறா? மூத்த ஆபிரகாம் சொல்கிறாரு, லோத்துவை பார்த்துக்கப்பா உனக்கு திறந்துருக்குப்பா, நீ எங்கே போனாலும் போய்க்க அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுறாரா இல்லையா? ஆண்டவர் அவரை விட்டுட்டாரா, கைவிட்டுட்டாரா? இல்லை, ஆண்டவர் அவரோட பேசுகிறார். கைப்பேத்து கத்துறது, இப்போ நீ தாழ்ந்து முதல் ஸ்டெப் நீ எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். கைப்பேத்து கத்துற துதிப்பாமேன். ரொம்ப நாளாக என் கூட எனக்கு ஒரு ஆளோட பிரச்சனை பார்த்துக்கிட்டு பிரச்சனை இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் தான் சரி அது அவரெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, முதல் ஸ்டெப்பு நீ தானே எடுக்கணும்னு பிரசங்கம் பண்ண போகிற, போயிட்டு அதை நேராக முதல் ஸ்டெப் எடுனார். நான் போய் என்னை தாழ்த்தி போயிட்டு ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்தனால தான் தைரியமாக பேசுகிறேன் நான். கை வைத்து கத்துற துதிப்பாமே. அதனால் முதல் ஸ்டெப்பு, நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனானாலும் சரி, ஸ்டெப் எடுக்கிறது நீ தான் முதல் ஸ்டெப். ஆமேன்னு சொல்லி எத்தனை பேர் முதல் ஸ்டெப் நான் எடுப்பேன், ஒரு காரியத்தை சால்வ் பண்ணுவேன், ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் நான் எடுக்கணும். ரெண்டாவது, உடனே முதல் ஸ்டெப் எடுத்து ஓடிடாத, ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளு. ஆமேன். ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேசம், அவர் நமக்கு நிறைய அள்ளி கொடுக்குற ஞானத்தை வச்சிருக்கிறார். உடனே போய் அந்த ஞானம் கேளு. ஆஸ்க் காட் டு கிவ் யூ விஸ்டம். ஞானத்தை நீ கேட்டு யாக்கோபு 1:5 சொல்லுது, ஞானம் தருவார் என்ன பேசணும்னு. மூணாவது, அங்கே போய் நீங்கள் என்ன தப்பு செய்தீங்கன்னு முதல்ல ஆரம்பிக்காத. நம்ம போய் காரியத்தை சால்வ் பண்ண போகும்போது நம்ம என்ன செய்வோம், அவங்க தப்பு தான் நம்ம மனசில் இருந்து உறுத்திக்கிட்டு இருக்கோம், நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி முதல்ல போய் பேசும்போது அவங்க தப்பு எடுத்து பேசுனேன்னா ஒத்து வருமா? அவரே நான் தப்பு செய்யலன்னு தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் தப்பு செய்யும். அவர் தப்பு செய்தது அவங்களுக்கு தெரியாதபடி அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை பிசாஸ் வச்சுருப்பான். அதனால் உன் வாழ்க்கையில் அதை போய் பேசக்கூடாது. இதை நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. பிகின் வித் வாட் இஸ் யுவர் ஃபால்ட், நாட் அதர் பர்சன்ஸ் ஃபால்ட். மற்றவங்க தப்பை நீ எடுத்து பேசுறதுக்கு நீ போகலை, நீ என்ன தப்பு செய்தான்னு கொஞ்சம் உட்காந்து யோசிப்பார். உன்கிட்ட இருக்க நிறைய தப்பு வெளியே தெரியும். அதனால் அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்கு தான் புறப்பட்டு போகணும். நாலாவது, அவங்க என்ன வேதனையெல்லாம் உன் பேரில் வச்சுருக்காங்கன்னு உட்காந்து லிசன் பண்ணு. அவங்க என்ன வேதனையோடு இருக்காங்க உன் மேலேங்கிறத கேளு. உங்கள் வேதனைகள்லாம் என்ன, என் மேலே உங்களுக்கு என்ன வேதனை இருக்குது அதை கவனி. அந்த அவங்க வேதனையை சொல்லிகிட்டு இருக்கும் போது நிப்பாட்டாத, அது இல்லை இப்படித்தான் நான் செய்தேன்னு சொல்லாத. அவங்க சொல்லட்டும் அவங்க வேதனையை. பைபிளில் சொல்லியிருக்கு, யாக்கோபு 1:19 வாசிங்க. யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும். யாவரும் எதுக்கு தீவிரமாக இருக்கணும்?
கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். மற்றவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு காது தீவிரமாக இருக்கணும். அடுத்தது பேசுகிறதற்கு பொறுமையாயும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையாக பேசணும். கேட்கறதுக்கு தீவிரமாக கேட்டா அடுத்த ரெண்டு பிரச்சனை வராது. அடுத்த ரெண்டு பிரச்சனை என்ன? கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பேசுகிறதுக்கு பொறுமை வேணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருப்போம். அப்போ கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக நம்ம பேசணும். அப்போ இப்படி கவனித்து அடுத்தவன் ஃபால்ட்டை நீ பேசுகிறதுக்கு போகாத, அப்போ தான் காரியம் சால்வ் ஆகும். அடுத்தது அங்கே போய் ஸ்பீக் த ட்ரூத் வித் லவ். வாய் இருக்கு பாருங்க, நம்ம வாய் ரொம்ப மோசமானது. அவங்க ஏற்கனவே நமக்கு கோபம் இருக்கும், நம்ம வாயில் மாஸ் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன் வச்சுருப்போம். வெப்பன் இதிலிருந்து மாஸ் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்னு அணுகுண்டு போட்டுருவோம். பேச போய் அணுகுண்டை போட்டு மொத்தமாக அழிச்சிட்டு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அன்போடு பேசணும். கை வைத்து பேசுவோம், ஆமே கைகளை வைத்து ஆண்டவரே பேசக்கூடாது. நீ வாழ்க்கையில் கவனி. இந்த இந்த வாரத்தில் ஒரு பெண்ணோட புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அப்பா ஹாஸ்டர் நீ விட்டுருங்க, நான் அவன் கூட வாழவே முடியாது, என்ன செய்தான் அப்படி. அவன் பேசின வார்த்தை இன்னொரு ஆளோட என்னை கனெக்ட் பண்ணி பேசிட்டான். கல்யாணம் கட்டி 2 மாதம் தான் ஆச்சு, என்னை இன்னொரு ஆளோட கனெக்ட் பண்ணி பேசிட்டான். இப்படி பேசுகிறவனோட வாழ முடியுமா? இதுதான் மாஸ் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன். இது தான் அழிச்சிடும். அதான் அணுகுண்டு. 2 கண்ட்ரி சண்டை போட்டாங்கன்னா துப்பாக்கி சண்டை அந்த சண்டையெல்லாம் போடுவாங்க, ஆனால் 2 பேரும் அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மொத்தமாக என்ன செய்யக்கூடாது? அழிச்சிருக்கணும். இந்த அணுகுண்டு அவனும் போட முடியும், இவனும் போட முடியும். மொத்தமாக கண்ட்ரியே அழிக்க முடியும். அப்படி அழிச்சிடக்கூடாது. மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடாத வார்த்தைகளை பேசி சமாதானமாக இருக்கப்பார். அங்கே போய் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ரெக்கன்சைல் பண்ணிடணும், ஒப்புரவாகிடணும். ஒப்புரவாகிற ஊழியத்தை தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம், 2 கை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்குள்ள சமாதானமாக இருப்போம், நாங்கள் முதல் அடி எடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம். எத்தனை பேர் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு ஆயத்தமாக இருக்கிறீங்க? கை வைத்து இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ தருவீராக. ஹல்லேலூயா. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாங்க மறவாதே. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2 ஆராதனை காலை 7 மணிக்கும், 3 ஆராதனை காலை 8:45 4 ஆராதனை காலை 10:30 5 ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை, முதல் ஆராதனை காலை 6:30, 2 ஆராதனை காலை 8:15, 3 ஆராதனை காலை 10 மணிக்கும், 4 ஆராதனை காலை 11:45 மாலை ஆராதனை 4:30 நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30, தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். எங்கள் முகவரி: N6 அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 615. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.